உலகளவில் அதிக விலைக்கு விற்கக்கூடிய மரம் வந்து அகர் மரம். சந்தன மரத்தை விட பல மடங்கு அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு மரமாக இது இருக்குது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் இந்த அகர் மரம் அதிகமாக விளையுது. தமிழ்நாடு உட்பட கர்நாடகா உட்பட பல்வேறு இடங்களில் இப்போ இதை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அகர் மரத்தை பற்றி நாம் இன்றைக்கி ஏன் பேசணும் அப்படின்னா, இந்த அகர் மரத்தோட ஏற்றுமதி வந்து இப்போ சுலபமாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அகர்மரம் ஏற்றுமதிக்கு தடை இருந்தது. 2021 தடை நீக்கப்பட்டது, ஏற்றுமதி பண்ணலான்னு அறிவித்தாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பிசுக்கள் மாதிரி ஏகப்பட்ட சட்ட நடைமுறைகளை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த அகர் மரத்தை ஏற்றுமதி பண்ணுறதை விட சும்மா இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பல்வேறு ஏற்றுமதியாளர்கள் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சிக்கலான நடைமுறை. ஸோ இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் இருந்ததுனால அதை ஏற்றுமதியும் பண்ண முடியல. இந்த சூழலில் சர்வதேச அமைப்பு, ஒரு அந்த அழிவு நிலையில் உள்ள தாவரங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு வைங்களேன், அந்த அமைப்பு வந்து பேர் வந்து சிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அமைப்பு என்ன பண்ணோன்னா, உலக அளவில் பல நாடுகளில் அழிவு நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களை பாதுகாக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்டெப்பு வந்து இப்போ அகர் மரத்தை நோக்கி எடுக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது அவங்களோட மீட்டிங்கில் அகர் மரம் வந்து அழிவு நிலையில் இருக்குது, இதை வந்து வர்த்தகத்துக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கணும்னு பேசியிருக்காங்க. கரெக்டாக அப்போ இந்தியா அங்கே போய் இந்த மாதிரி அழிவு நிலையில் அகர் மரம் கிடையாது, இந்தியாவில் நிறைய இடங்களில் அது வந்து விளையுது, அதனால் அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தாவரமாக அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அகர் மரம் அதிகமாக இந்தியாவில் தான் இருக்குது, வெளிநாடுகள்லாம் கிடையாது. அதனாலே இதுக்கு பல நாடுகளில் பெரிய டிமாண்ட் இருக்குது. இந்த சட்ட சிக்கல்னால நம்ம ஏற்றுமதி பண்ண முடியல, ஆனால் இல்லீகலாக நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போது இந்தியா இந்த தகவலை அறிவித்ததுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வடகிழக்கு மாநிலங்களில் எப்படி இது விளையுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, ஓகே இது வந்து ரொம்ப அழிவு நிலையில் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நமக்கு ஏற்றுமதி அப்படின்றது சுலபமாயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நாம் அகர் மரத்தை நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா ஒரு சில வருஷங்களில் அதனோட மரத்தோட விலை பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே வந்து 35,000 to 1,00,000 வரைக்கும் ஒரு மரத்தோட விலை வந்து போகுது. ஆனால் தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் விளைவிக்கிறதுக்கு பதிலாக வடகிழக்கு மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய அகர் மரம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல விலைக்கு போகுது. அங்கே பார்த்திங்கன்னா நேச்சுராகவே வந்து அகர் மரத்தில் ஒரு பூஞ்சை மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் அகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அகர் வந்து அகர் பீஸை உடன் பீஸை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதிலேருந்து பல்வேறு வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து தயாரிக்கப்படுது. ஸோ அகர் முறை ஏற்றுமதிக்கு நமக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது, மிகப்பெரிய லாபம் இருக்குது. எங்கிட்டலாம் நிறைய பேர் கேட்பாங்க, சார் சந்தனம் வளர்க்கட்டுமா தேக்கு வளர்க்கட்டுமா, நிறைய ஏக்கர் கணக்கில் நிலம் சும்மா கிடக்குது, ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஏற்றுமதி பண்ணலாமா அப்படின்ட்டு. ஆனால் அகருக்கு பார்க்கும்போது நிறைய விலை கிடைக்குது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு மாநிலங்கள் மாதிரி தரமான அகர் மரம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு குவஸ்டின் மார்க். ஆனாலும் கூட நாம் இங்கே அகர் மரம் வளர்த்தோம் அப்படின்னா உள்நாட்டிலே அதை ஈஸியாக விற்பனை பண்ணிடலாம், ஓரளவுக்கு மற்ற மரங்களை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸும் கிடைக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் கல்டிவேட் பண்ணணும்னு விருப்பப்படுங்க அப்படின்னா நேரடியாக உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு வன அலுவலகம் இருக்கு இல்லைங்களா, அங்கே காண்டாக்ட் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் எனக்கு காண்டாக்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காண்டாக்டை யூஸ் பண்ணி அங்கே எப்படி இந்த மரத்தை வளர்க்குறாங்க, இந்த மரத்தோட விலை எப்படி போகுது, அங்கே இந்த மரத்தோட தரம் எப்படி நிர்ணயிக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஃபீல்டு விசிட் பண்ணி நாம் இங்கே அதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணலாம். அதன் மூலயமா நல்ல லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இது ஏற்றுமதி மட்டுமல்லாமல் உள்நாட்டில் விற்பனை பண்ணாலே நமக்கு பெரிய அளவில் லாபம் இருக்குது.